ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன நடந்தாலும் நம்மளுடைய டேப் சென்ட்ரல் சேனலில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வீடியோ வரும் இன்றைக்கி மிகவும் தாமதம் ஆனாலும் இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் நிச்சயமாக என்ன ப்ரெஷர் இருந்தாலும் நிச்சயமாக நான் வீடியோ கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஸோ மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஏரர் ஸ்பாட்லேருந்து ஒரு மூணு கொஷின் வரைக்கும் இங்கிலீஷில் கேட்குறாங்க இருபதில் ஒரு மூணு கொஷின்ங்கிறது வந்து ஒரு நல்ல ரோல் இந்த நீங்கள் கிராமர் படிக்கிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்காண்டி தான் ஒன்று ஸ்பாட் இன்னொன்று ஃபில்லிங் த பிளாக்ஸ் இன்னொன்றும் சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி மூணு விஷயங்களும் வச்சு தான் கிளாஸ் டெஸ்ட்டும் வரப்போகுது ஸோ இந்த மூணு விஷயத்துக்காண்டி தான் அப்படிங்கும்போது அதில் மேஜர் ரோல் பண்ணக்கூடியது இந்த ஸ்பாட் தான் இதுக்கு வந்து எனக்கு நான் நிறைய கொஷின் சால்வ் பண்ணும்போது சில விஷயங்களாம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு மீ வாசிச்சு மீனிங் புரியலை அதெல்லாம் தேவையில்லை இங்கே தவறு இருக்குன்னா அதே மாதிரி வார்த்தையில் மறுபடியும் தவறு வரும் ஸோ உங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சிடும் ஓகே வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் கிருஷ்ணா ரேன் டு தி நியரிங் கிராசரி ஸ்டோர் டு பை பிஸ்கட்ஸ் ஆஸ் கேஸ் பேரண்ட்ஸ் வேர் எக்ஸ்பெக்டிங் கெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் காத்துக்கிட்டு இருந்தா அவங்க வந்த உடனே அவங்களுக்காண்டி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிராசரி ஸ்டோர் இருக்குல்ல தானிய அந்த கடைகள் பலசரக் கடையில் போயிட்டு பிஸ்கட்ஸ் வாங்கிறதுக்கு போனா போய் கொண் போனா அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரியா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியரிங் அப்படின்னா போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆயிரும் அவன் என்ன பண்ணியிருக்கான் போயிரு போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடியதான் பக்கத்தில் இருக்கக்கூடியங்கிறதுக்கு வந்து நியரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் நியர் பை நியரஸ்ட் அப்படின்னு தானே யூஸ் பண்ணுவோம் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா அது போய்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஐஎன்ஜி யூஸ் சரிதான் ஐஎன்ஜிங்கிறதே செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஒரு ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனா ஐஎன்ஜி ஓகே தான் ஆனால் நியரஸ்ட் நியர்பை அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற அப்படிங்கும்போது நியரஸ்ட் பை யூஸ் பண்ணியிருந்தா தான் கரெக்டாக இருக்கும் பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது அடுத்து செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா வி ஆர் ப்ரவுடு டு அனௌன்ஸ் தட் எவ்ரி ஒன் ஆஃப் ஆஸ் ஹாவ் ஏ அண்ட் குட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எவ்ரி ஒன் அப்படின்னு வந்துருச்சு ஒன் அப்படின்னாலே எனது சிங்குலர் அப்படின்னு தெரியும் சிங்குலருக்கு சிங்குலர் வெறுப்பு தான் பயன்படுத்தியிருக்கணும் ஸோ சிங்குலர் வெறுப்புன்னா இந்த இடத்துல ஹேஸ் தான் பயன்படுத்தியிருக்கணும் ஹேஸ் அப்படிங்கிறது தான் சிங்குலர் ஹேவ் அப்படிங்கிறது புளூரல் ஓகேவா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் அப்படிங்கும்போது அதிலே ஒன் அப்படின்னு ஸோ நீங்கள் சிங்குலர் வெர்பான ஹேஸ் தான் பயன்படுத்தியிருக்கணும் ஓகே அப்போது எனக்கு எந்த பார்ட்டில் இறறதுக்கு பி பார்ட்டில் தான் இறறருக்கு அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி வில் ஹாவ் டு அவாய்ட் ஃபார் த ரிசல்ட் ஆஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கே சார் இதில் இறறிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவைட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள் அவைட் அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் அப்படின்னு அர்த்தம் வெயிட் ஃபார் அப்படின்னு அர்த்தம் அவைட் அப்படின்னா வெயிட் ஃபார் காத்திருக்கிறோம் சரியா காத்திருக்கிறோம் அவர்களுக்காக அந்த அந்த விஷயத்திற்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் ஃபார் தான் அதோட மீனிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைட் அப்போது அவைட்டுக்கு அடுத்து ஃபார் யூஸ் பண்ணலாமா நிச்சயமா கூடவே கூடாது ஏன்னா அவைட்டோட மீனிங்கே வெயிட் ஃபார் தான் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார் யூஸ் பண்றது தப்பு ஒன்னு அவைட் அப்படின்னு இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இதை தூக்கிட்டு வெயிட் ஃபார் அப்படின்றது இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் வெயிட் ஃபார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகே அப்படி ஏ பாட்டில் தான் எறர் இருக்குது அடுத்து நாலாவது என்ன யூ ஷுட் அவாய்டு டு கோ டு ஸ்கூல் ஆஸ் யூ ஹாவ் சிவியர் ஐ இன்ஃபெக்ஷன் உனக்கு ரொம்ப ஐ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு கண்வழி இருந்துச்சு அப்படின்னா நீ ஸ்கூல் போவதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின் தான் சொல்கிறோம் தவிர்க்க ஸ்கூ பள்ளிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க என்றைக்குமே அவாய்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்மில் ஏதாவது ஒரு வெறுப்பை எழுதணும் அப்போ என்னென்னா இங்கே வெறுப்பு டூ கோ அப்படின்ட்டுருக்கா இதை தூக்கிட்டு கோயிங் அப்படின்னு போட்டுருக்கலாம் அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது அவாய்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் கோயிங் அப்படிங்கிற வார்த்தை அதாவது ஐஎன்ஜி ஃபார்மில் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு பி பார்ட்டில் தான் இறக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் ரெஃப்ரைன் டு அசோசியேட் ஹிம்செல்ஃப் வித் எனி பா பார்ட்டி பிகாஸ் பீப்புள் ஹாவ் ஃபேய்த் இன் ஹிஸ் இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டினால் நேர்மை நாணயம் கண்ணியம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்லா அதை குறிக்கும் ஃபெய்த்துனா நம்பிக்கை ரைட்டா யார் நம்பிக்கை வச்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அவர் மீது நம்பிக்கை அவருடைய நாணயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்ன காரணம் வந் வச்சுருக்காங்க சரியா எதுனால் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா மக்கள் வந்து அவருடைய நேர்மையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேற எந்த கட்சியும் தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெஃப்ரைன் அப்படின்னா த இணைத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின் தான் சொல்கிறாங்க ரைட்டா மக்கள் அவர் மீது நம்பிக்கை நாணயம் வைத்திருப்பதால் நா நாணய மக்கள் அவருடைய நாணயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அது ஆகையால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த கட்சியும் தன்னுடன் இணைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ எந்த கட்சியும் தன்னுடன் இணைத்து கொள்ளக்கூடாதுங்கும்போது ரெஃப்ரைன் ஃபார் ரெஃப்ரைன்னா தவி தவிர இணைத்துக்கொள்வது தவிர அதாவது தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ ரெஃப்ரைன் ஃபார் தான் இருந்திருக்கணும் இங்கே ரெஃப்ரைன் டூன்னு வரக்கூடாது ரைட் அப்போ எனக்கு என்னென்னா பி பார்ட்டில் தான் இருக்குது அந்த டூ எடுத்துகிட்டு ஃபார் போடணும் ஈவன் ஆஃப்டர் சிக்ஸ்டி சிக்ஸ் இயர் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டூ நாட் ஹாவ் பெட் டு ஸ்லீப் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ்லேயும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் ஒரு இடத்துல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க எங்கேன்னு பார்க்கும்போது இந்த ஸ்லீப் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதோட ஏதாவது பார்த்து ஏதாவது ஒரு ப்ரிப்போர்ஷன் சேர்க்கணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லீப்புக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ சரியா அப்போ டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் வெறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு தூங்கணும் அப்படிங்கும்போது டூ ப்ளஸ் வெர்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருத்தமான ப்ரிப்போர்ஷன் இந்த வார்த்தைக்கு பொருத்தமான ப்ரிப்போஷன் ஏற் சேர்த்துருக்கணும் ஸோ இன் அப்படிங்கிற வார்த்தையே சேர்த்துருந்தா கரெக்டாக இருக்கும் என்ன சொல்ல வந்தாங்கன்னா அறுபது வருஷம் சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் படு உறங்குவதற்கு நல்லா இருக்குங்களா இங்கே தூங்க அப்படின்னு மட்டும் தான் இருந்திருக்கும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உறங்குவதற்கு படுக்கை இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் மீனிங் சொல்ல வராங்க இது இப்படி முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டுகள் சுதந்திரமானது பிறகும் மக்கள் தூங்க நல்லா கட்டுங்க தூங்க படு படு பெட் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ தூங்க அப்படிங்கிறது த சரியான இலக்கணத்து ஆங்கிலத்துனுடைய இலக்கமாக இருக்காது ஸ்லீப்பின் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தினுடைய சரியான இலக்கணமாக இருக்கும் எனக்கு சி பாட்டில் தான் ஏறதுக்கு கரெக்டாக அடுத்து ஏழாம்னு பார்த்தீங்கன்னா ஹி லைட் ஆன் தி கிராஸ் ஃபார் ஹவர்ஸ் என்ஜாயிங் த கூல் பிரிஸ் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா என் கூல் தான் என்னென்னா குளிர்ந்த காற்று அப்படின்னு அர்த்தம் என்ஜாயிங் அப்படின்னு வந்துருச்சு அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி லைட் தி கிராஸ் கிராஸ்னால் புல்வெளி என்ன புல்வெளியில் மணிக்கணக்காக அவர் வந்து என்னென்னா அமர்ந்திருந்தார் அமர்ந்து அமர்ந்திருந்தார் குளிர்ந்த காற்றை வாங்கி சந்தோஷமாக இருந்தார் சந்தோஷமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் பொருளாகுது இந்த இடத்துல லேய்டு அப்படின்னு யூஸ் பண்ணதுக்கு பதிலாக லேன்னு யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அவ்வளோதான் ஸோ லே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கும் சரியா ஸோ எனக்கு என்னென்னா ஏ பாட்டில் தான் ஏறதுக்கு எட்டாவது என்ன ஃபெயிலியர் மஸ்ட் நாட் ஹேவ் பர்மனண்ட் அஃபெக்ட் ஆன் பர்சன் பிகாஸ் ஓன்லி த டஃப் சர்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தர விளைவை நல்லா கட்டுங்க நிறைந்த பாதிப்பை ஏற்படுத்த விடக்கூடாது ஏனென்றால் கடினமானவர்கள் மட்டுமே வாழ்கிறா வாழ்கிறார்கள் கடினமாக உழைப்பவர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் என்ன சொல்ல வராங்கன்னு மறுபடியும் சொல்லியிருந்தேன் தோல்விகள் மட் தோல்விகள் ஒரு மனிதனுக்கு நிரந்தர பாதிப்பை வந்து ஏற்படுத்தி விடக்கூடாது கடினமாக உழைப்பவர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க இது கேட்கும்போது நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர பாதிப்புன்னு என்றைக்குமே சொல்லிடக்கூடாது நிரந்தர விளைவு அப்படிங்கிறது தான் உண்டு பாதிப்புங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் டைம் தான் நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு பார்ட் ஆஃப் டைம் ஆனால் என்றைக்குமே மாற்ற முடியாது அப்படிங்கிறது அதை விளைவு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இங்கே அஃபெக்ட் அப்படின்னா இருக்கும் இங்கே பாதிப்பை விட விளைவுங்கிறது தான் சரெக்டாக கரெக்டாக இருக்கும் ஸோ அஃபெக்ட் இருந்த இடத்துல எஃபெக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும் ஓகே அப்போ அஃபெக்ட்டுக்கும் எஃபெக்ட்டுக்கும் மீனிங் புரிஞ்சுக்கோங்க அஃபெக்ட்னா பாதிப்பு ஒரு பார்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பார்ட் ஆஃப் டைமில் தான் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா எஃபெக்ட்டுங்கிறது வந்து எப்போவுமே இருக்கும் ரைட் ஸோ பெர்மனன்ட் அப்படிங்கும்போது எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ என்னென்னா பி பார்ட்டில் தான் ஏற இருக்கு த லிட்டில் பாய் ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் டர்ன் சின்ஸ் லாங் ஏ லாங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப கா நேரமாக வே ரொம்ப கா ரொம்ப நேரமாக வெயிட் காத்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஹேட் பின் வெயிட் காத்திருக்கிறான் அவனுடைய தருணம் வருவதற்கரை காத்து இருந்தான் ரொம்ப நேரமாக அப்படிங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து காத்து கொண்டிருந்தான்லாம் சொல்லலை பல மணி நேரங்களாக காத்து கொண்டிருந்தான் அப்போ பல மணி நேரங்களாகும் போது அந்த பீரியடு டைம் பீரியடை தானே குறிக்குது ரெண்டு மணி நேரமாக மூணு மணி நேரமாக அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இருந்துனா நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னா கால அளவை குறிக்கும்போது சின்ஸ் காலத்தின் தொடக்கத்தை குறித்தால் சின்ஸ் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் கால அளவு இடைப்பட்ட கால அளவை சொல்லும்போது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பயன்படுத்தணும் சின்ஸ் வந்தால் ஃபார் ஃபார் வந்தால் சின்ஸ் ஓகே அப்போ பாட்டில் தான் ஏறதுக்கு அடுத்து ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம்மர் ஐ வெண்ட் டு சிம்பிளா அண்ட் என்ஜாய்டு வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னைக்குமே என்ஜாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ந ஒரு நவுன் வரணும் ஸோ யார் இங்கே கொண்டாடினா யார் என்ன பேசுகிறான் தன்னை பற்றியே அவனை சொல்லிக்கிறான் சரியா கடைசி சம்மரில் நான் சிம்லாவுக்கு போனேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஐ போட முடியாது ஸோ மை செல்ஃப் நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு பி பாட்டில் தான் எரர் இருக்குது ரைட்டா இந்த எரஸ்பாட் எல்லாமே பத்து எரஸ்பாட்டும் ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் இதில் நிறைய விஷயங்கள் கடினமாக இருந்துக்கலாம் ஆனால் அஃபெக்ட் எஃபெக்டுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்லா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய கம்யூனிகேஷனும் இதுவும் தெரியும் டெய்லி இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை நாமளே முன்னேற்றிக்கிட்டு தான் இருக்கும் நின்றோ ஒரு நாள் நிச்சயம் விடையும் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பண் சை ஏசு அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ